மகாராஷ்டிராவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உள்ள நிலையில் அங்கு ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்து விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஹரியானாவை பொறுத்தவரைக்கும் பாஜக சாலிடாக இருக்காங்க, ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இன்னும் குழப்பம் நீடிக்கிறது. பாஜக அதிக சீட் ஜெயிச்சிருக்காங்க. சிவசேனா சப்போர்ட் பண்ணால் பாஜக ஆட்சி அமைக்கலாம், தேசியவாத காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாலும் பாஜக ஆட்சி அமைக்கலாம். இந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் சிவசேனா பாஜகவை சப்போர்ட் பண்ண முன் வருவாங்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, சிவசேனா ஒருபுறம், காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் சிவசேனாவை சேர்ந்த உத்தவ் தாக்கரே 2 வருஷம் முதலமைச்சராக இருப்பார், காங்கிரஸ் 1.5 வருஷம் முதலமைச்சராக இருப்பாங்க, தேசியவாத காங்கிரஸ் 1.5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள வந்தது அப்படின்னா இப்படியும் ஆட்சி அமையலாம். இதனால தான் இங்கே ஒரு குழப்ப நிலை நீடிக்கிறது. சிவசேனாவை பொறுத்தவரை அவங்களில் யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசை. உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார், மேடையில் பேசும்போதெல்லாம் கூட பேசினார். அந்த வகையில் சிவசேனா பாஜகவை சப்போர்ட் பண்ணிட்டு சும்மா இருப்பாங்களா, இல்லை அப்படின்னா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி வச்சு முதலமைச்சர் பதவியை அடைய விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மும்பையில் பாஜக ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நின்று செய்தி சேகரிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மேலே தாளம் பட்டாசு அது பருவம் இனிப்பு வழங்குதல் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பாஜக என்னதான் பெரிய கட்சியாக வந்தாலும் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்த பிறகு மேலே தாளங்களை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. என்னதான் பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் இன்று ஆலோசனை பண்ணுறாங்க. எப்படி கொண்டு போகலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு, எப்படி மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி. காங்கிரஸுடைய கோட்டையாக இருந்தது மகாராஷ்டிரா. 1995-99 வரைக்கும் சிவசேனா ஆட்சி செஞ்சாங்க. மற்றபடி மறுபடியும் 1999 இந்த வருடம் வரை காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பட் இந்த எலெக்ஷனில் பாஜக பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க, நிறைய தொகுதிகள் வென்றெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பெல்லாம் சொல்லியிருந்தது. அதே மாதிரி வென்றெடுத்திருந்தாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாததால் மகாராஷ்டிராவில் இந்த குழப்பம் நீடிக்கிறது. மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.